ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பீட்டா ப்ரீடிங் போடுங்க, பீட்டா ப்ரீடிங் போடுங்க ப்ரோன்ட்டு இருந்தீங்க. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா, இது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது ஃபுல்லாகவே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. நீங்கள் டேங்க் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டேங்க் பெரிய சைஸாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேங்க் சின்ன சைஸாக இருக்குன்னா டப்பு சூஸ் பண்ணிட்டு டப்பு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீட்டா சூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பிகினிங்கு பீட்டா பார்த்தீங்கன்னா பபுள்னஸ் கட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விடணும். ஒவ்வொரு பீட்டா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தாத விடும். ஆனால் லேசாக ஒவ்வொரு வாட்டி பபுள்னஸ் கட்டணும். அந்த கட்டின மாதிரி இருந்தாலே நம்ம மேல் பீட்டா ஓகே, ப்ரீடிங்க்கு ஓகே ஆயிரும். நீங்கள் சூஸ் பண்ணுற பீட்டாலே நம்ம ப்ரீடிங்கும் சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி லெவல் ரொம்ப முக்கியம், பிஹெச் லெவலு. அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் இலையை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். மூணு நாளுக்கு முன்னாடியே பிடிச்சி பாதாம் இலையை போட்டுச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பாதாம் இலையை எடுத்துடலாம் மீன் விடும்போது. அதுதான் மெயினாக பிஹெச் லெவலும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம டெம்பரேச்சரை செட் பண்ணிட்டு மேல் பீட்டை விட்டதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து ஃபீமேல் ரிலீஸ் பண்ணலாம். அது நான் வீட்டு